ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரேடாக்கிஸ்க்கு ரொம்ப நல்ல வீடியோ இல்லை. ஸோ நானும் கண்டிப்பாக போட முடியல. ஸோ நிறைய பிரச்சனை. ஸோ ஃபினான்ஷியலாகவும் நிறைய இதனால் நான் வீடியோ போடல. ஸோ ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், ஸோ எனக்கு பர்சனலாகவும் இருக்கட்டும், என்னால் வீடியோ கண்டிப்பாக போட முடியல. சரி, இருந்தாலும் இருக்கட்டும். சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, மாத சம்பளக்காரங்க மாதம் எண்ட் ஆஃப் த மந்த்து என்ன இது பண்ணுறாங்கிறது தான் அது. ஸோ இப்போ வந்து 9/5/2021 ஆகுது. என்னடா அவனுக்கு மாதம்னா, இப்போ மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க. அவன் அந்த சம்பளம் வர வரைக்கும் மாதம் எண்டு தான். ஸோ எனக்கு வந்து 7ஆம் தேதி சம்பளம் வரணும், இன்னும் வரல. 8, 9 ஆச்சு. 8ஆம் தேதி வந்திருந்தால் கூட நான் ஏதாச்சும் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ 9 ஆச்சு, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, எதையும் நம்மளாலையும் வாங்க முடியாது. ஸோ அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ், நில் பேலன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போது இன்னைய சண்டே, இதை எப்படி நம்ம சர்வே பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வீடியோ. ஸோ வீட்டில் என்னென்ன இருக்குது நம்ம அதை வச்சு இன்றைக்கி என்ன எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து வீக்கெண்டுக்கு தான் சில இதாகும். ஸோ வீக் டேஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படியும் பெட்ரோலுக்கு 100 அப்படி ஆகிடும். ஸோ சப்போஸ் எங்கள் ஆஃபீஸில் சோறு போட்டுடுறாங்க, அப்படி அது சோறு போடலை அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து எப்படியும் 60, 120, 120 ரூபா ஆயிரும், சரிங்களா? ஸோ அந்த பொறுத்து எப்படியும் அந்த வீக்கெண்டு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஒரு 200 ரூபா சாலிடாக செலவாகும். அப்படி இல்லை, பஸ் பாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 50 to 100 ரூபாயாச்சும் செலவாகும். ஸோ இதுதான் கான்செப்டு. ஸோ இந்த வீடியோ அதுதான், சம்பளம் வரல, இந்த சண்டேவை நம்ம எப்படி ஃபன்னாகவும் ஜாலியாகவும் எப்படி சர்வே பண்ண போகிறோங்கிறது தான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரியோ டாக்ஸுக்கு முதல் முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ஒரு நாள் ஃபுல்லாக கடத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும், நம்மள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல சர்வே பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து வீடை ஃபுல்லாக அலசி பார்த்துடணும். ஸோ அப்படி என்னென்ன இருக்குது, நம்ம அதை வச்சு என்னென்ன எப்படிலாம் நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணி இந்த நாளை ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? நம்ம வீட்டு வெளியிலேருந்து வருவோம். ஸோ தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ அது போதும் நம்ம தண்ணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வச்ச பிளான்ட்லாம் இருக்குது, அது டர்ட்டி. ஸோ இங்கே ஒரு 2 பிளான்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கச்சா முச்சானு இருக்கும். ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். ஸோ அப்புறம் நான் என்னோடய சாமி பாய் 2 பேர் இருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹே பேபி, ரெண்டு தூங்க போயிடுச்சுங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஒருத்தர் இங்கே இருக்காரு, மிட்டோ. ஸோ இன்னொருத்தர் இங்கே இருக்காரு, டம்போ. சரி, ஓகே. எதுக்கு நம்ம விளையாடிக்கு தெரியும், நம்ம இன்னையோட சர்வே பார்ப்போம். என்னோடய ட்ரைபேட் இங்கே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீசரில் நத்திங் டு ஃப்ரீஸ், இன்னும் ஐஸ் கட்டி கூட இல்லை. ஸோ நம்மள்கிட்ட ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் இருக்குது, ஒரு ஃபுல் கேர்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பிரித்த கேர்டு கூட ஒன்று இருக்குது. ஸோ ஊறுகாய், அப்புறம் கோதுமை மாவு இருக்குது, கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இங்கே ஆல்மண்ட்ஸ் இருக்குது, பிரிக்காத ஆல்மண்ட்ஸு. ஸோ அது மாதிரி உள்ள நம்ம ஆல்மண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ ஆல்மண்ட்ஸ், கருவேப்பிலை, அப்புறம்
வேற என்ன இருக்குது? சரி, இங்கே கருப்பட்டியா பனை வெள்ளம். ஓகே, பனை வெள்ளம் இங்கே பொட்டுக்கல்ல எல்லாம் இருக்குது. சரி, ஓகே, இது நம்ம ஓரளவு நம்ம யூஸ் பண்ணுறது தான். இங்கே மஞ்சத்தூள் இது இதெல்லாம் இருக்குது. சரி சரி, இருந்துட்டு போகுது. அப்போ நம்ம முக்கியமான பொருள் இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ரொட்டிகள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ரெண்டு ரொட்டி போயிட்டு பிரிக்காமல் இருக்குது. ஒன்று பிரித்து இருக்குது, இன்னொன்று பிரித்து முக்கால்வாசி காலியாக இருக்குது. அது இல்லாமல் என்னடா இது, குதிரை வாளி பிஸ்கட். சரி, எங்கள் கா நண்போடு கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ இது இன்றைக்கும் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே சீஸ் இங்கே மசாலா ஐட்டம்லாம் இருக்குது. கீழே ஜூஸ், நத்திங் ஜூஸ், வேற அவ்வளோதான். ஸோ இதை இடிக்குது, பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிடும். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும்னா கிச்சனில் ஓரளவு இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா என்ன பொருள் மேக்ஸிமம் இவ்வளோக்கு இருக்குது. இதை வச்சு எங்கே ஒரு வாரம் கூட சர்வே பண்ணலாம். பட் அதுக்கே கொஞ்சம் இது, கொஞ்சம் தக்காளி இருக்குது, ஆப்பிள்ஸ் இருக்குது. எப்பா தெய்வமே, ஆப்பிள்ஸ் இருக்குதுப்பா. அப்புறம் நல்லா பார்த்துக்கணும், கேரண்ட் இருக்குது. ஸோ கேரண்டு இருக்குது, அதுவும் இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது இந்த ரூம், இது நான் ஒன் டே இதுன்னு சொல்கிறதா இல்லை ஹோம் டூர்னு சொல்கிறதா? என் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என் திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னோடய மீனோட திங்ஸு எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் அவ்வளோதான். ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த இதை வச்சு இன்னைக்கு ஓட்டிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆயுதமாக எடுக்கிறது இந்த பால் தான். பால் பால் பால்
என்ன ஒரு அருமையான கார். ஓகே பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி இருக்கிறது இருக்குது, நம்மளுக்கு கோதுமையே தோசை சுடுவோம் சரியா? கோதுமை தோசை பண்ணலாம், பட்டு சட்னி வேணுமே. சட்னிக்கு நம்மளுக்கு தக்காளி இருக்கிறது, தக்காளி அப்புறம் என்ன இருக்குது என்ன பார்ப்போம். காய்கறிகள் காட்டவே இல்லை. காய்கறிகள் என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயங்கள் இருக்கிறது. வெங்காயங்கள் என்ன உருளைக்கிழங்கு இருக்கிறது, வெங்காயம் உருளைக்கிழங்கு இருக்குது. ஆனால் நம்ம பச்சை மிளகாய் இது வரைக்கும் நம்ம பார்க்கலையோ. ஐயோ பச்சை மிளகாய் இல்லையா? சரி பச்சை மிளகாய் இல்லை, ஒரு ஷாப்பிங் போகுமா? என்னடா காசே இல்லைன்னு சொன்னால் எங்கடா ஷாப்பிங் போகிறானா? அதுக்கு தான் ஒரு வழி, எங்கிலேருந்து நம்ம காசு எடுக்கலாம்னா நம்ம அப்பப்போ சில்லற காசாக போய்க்கி வச்சுருக்கிற ஒரு டப்பாலேருந்து ஒரு 5-10 சில்லறை எடுத்துட்டு பச்சை மிளகா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோன்னு சட்னி அரைச்சி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிக்கலாம் சரியா? ஸோ ஒரு 10 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ 5 ரூபாய்க்கு ஏதாச்சும் நம்ம பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஜூஸு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டுலாம். ஸோ வாங்க ஷாப்பிங். ஓகே நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டரு வண்டி போகும், ஸோ அதான் மைலேஜ் எவ்வளோ தரும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் கடைசியாக ஃபில் பண்ணது 200க்கு ஃபில் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு 93 போயிருக்கு. அப்படின்னா எனக்கு 58 60 கிடைக்கும். ஸோ 60 to 60 120 அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 25-50 கிலோமீட்ரு போகிற வரைக்கும் என்கிட்ட பெட்ரோல் இருக்குது. அது வரைக்கும் நம்ம என்ன இன்டர்னலாக சுத்த முடியுமோ சுற்றிக்கலாம், அதுக்கு மேலே சுத்த முடியாது. இதுதான் போய் வாங்கி கொடுத்துறோம். ஓகே சட்னிக்கு தயார் பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நான் வதக்கியிருக்கேன். கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வதக்கியிருக்கேன். ஸோ இதுவே போதும். இது நம்ம கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு மிக்ஸ் பண்ணி சட்னியாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் கோதுமை மாவு இருக்குது நம்மள்கிட்ட, கோதுமை மாவை தண்ணி கரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு. இப்போ நான் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை இந்த பதத்தில் இருக்கும் போது நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து கோதுமை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் எனக்கு 3 தோசை வேணும். ஸோ அதனால் 3 தோசைக்கு தேவையான இது மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எக்ஸசைஸ் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு நைட்டு வேணும் அப்படின்னா நைட்டு நம்ம கரைச்சிக்கலாம், நமக்கு மாவு இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு இது என்ன வேணுமோ அது மட்டும் கரைச்சி இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ஓகே. இப்போ சட்னி அரைச்சிட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் கோதுமை தோசை ஒரு 2, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை ஊற்றுருக்கு. நான் 3 தோசை எக்ஸிட் பண்ணேன், இதுவே எனக்கு எனாஃபு. ஸோ அது விற்று நம்ம வந்து ஓகாதல் கண் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் மதியத்துக்கு சோறு வச்சு அதுக்கு தயிர் வச்சு நம்மளுக்கு சிக்கர்லேருந்து தயிர் இருந்தது. அதுக்கப்புறம் உருளை இருந்தது, உருளை அங்கே நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ரோஸ்ட் சோறு நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், எது கிடைச்சாலும் சாப்பிடும், காசு இல்லாத நேரத்தில் எது கிடைச்சாலும் சாப்பிட்றோம். சரி ஸோ அப்படியே நம்ம க்ளீன் பண்ணதை பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சா? ஓகே க்ளீனாக இருக்குது. இது எங்கள் சாப்பாடு நான் இப்போ வச்சுருக்கிறதுனால இருக்குது. நம்ம கிச்சன் பக்கம் போவோம். கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி
ரூம் ஐயும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டிட்டு பெட்டையும் கொஞ்சம் இது பண்ணி ஃபுல்லாக பில்லை போட்டேன். ஓகே, நம்ம தூங்குறது வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட்டு தூங்குவோம்.